தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹாய் எல்லா கைஸ், நான் உங்கள் ஜேபி. இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேறு மாதிரி கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாலு நாள் ஒவ்வொரு டீமில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி ஃபன்னாக இருக்கும்னு சொல்லேன். எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் நூப் கேம் பிளேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லாம் நல்ல பிளேயர் தான், ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ கேர்ள்ஸுக்கு அவ்வளோக்கு கையெல்லாம் விளையாட வரத்துக்கு வராதுன்னு தெரிஞ்ச விஷயம்னா, ஸோ அவங்களோட பிளேயிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம், ஓகேவா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சியக்கா 74 லெவல். ஸோ பிளேயர்ஸ் வேற மாதிரி எமோட் வந்து பாருங்க, வேற மாதிரி காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல போனால் செம்ம காமெடி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தோத்துட்டாங்க, அவங்க ரிவெஞ்ச் போட மாட்டாங்களேனா, அவங்க போட்டாங்களா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ரிவெஞ்ச் வீடியோ நம்மளும் போடுவோம், ஓகேவா. ஸோ செம்ம ஃபன் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம சேனல்லே ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, கண்ணதுக்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறேன்ட்டாங்களே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு ஃபுல்லாக முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. டெய்லியும் வேறு மாதிரியான கண்டென்ட்லாம் அந்த மாதிரி சாறு மாதிரி தக்காளி சாறு சோறுன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லியும் சோறு போடுறாங்க இல்லையா, அது அதே மாதிரி வந்துடும். டெய்லியும் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ நம்ம வயிற்றுக்கு எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா, மூணு வேளைக்கு நல்லா மூக்கு ஊற்றி முட்டை தின்றோம் இல்லையா. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்திங்களா, மிஸ் பிரியாக்கா. ஸோ ஒரு நல்ல கேம் ப்ளே கொடுக்குறாங்க. உண்மையாக சொல்ல போனால் ஆப்பனில் பார்த்திங்கன்னா யார் அவங்க, அதாவது நித்யாக்கா. ஸோ பார்த்திங்கன்னா செம கேம் ப்ளே பண்ணுறாங்க. உண்மையாக சொல்ல போனால் நின்று கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆவரேஜ் பிளேயர்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஜெக்கு அங்கே பாருங்க, என்ன தாரோடு போடுற மாதிரி க்ளோவில் போட்டு எடுத்துட்டு போயிட்டுருக்காங்களே. ஐயோ போச்சே போச்சே, நெக்ஸ்ட் யாரை பார்ப்போம். பாவமே டெவில் பாப்பா, நம்ம பாப்பா பார்த்துக்கோங்க. குயின்டிஜா போட்டு படுத்து போட்டு குத்திட்டாங்களே. ஐயோ போச்சே, சுதாக்கா எங்கேயும் ஓடிட்டுருக்காங்களே. ஓ பாய் சாப், இப்போ கிளாக் டவரில் எழுமி நினச்சிட்டு கிளாக் டவர் போட்டு ஓடிட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மிஸ்பீரி வந்து நம்ம ஆண்டு போயிட்டாங்க. ஸோ வேற மாதிரி அக்கா பார்த்து நித்யா போது குடுத்துதே. ஐயோ ஸோ உண்மையால் நித்யாக்கா பார்த்தீங்கன்னா செம்ம கேம்ல பண்ணாங்க. ஒன்று சொல்ல போனால் சாப்பிட்ல பார்த்தீங்கன்னா டீம் கோஆர்டினேஷன் சரியில்லைப்பா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உண்மையாலும், ஸோ இது அவங்க டீமு இது அவங்க டீம்லாம் கிடையாது. ஸோ எட்டு பொண்ணுங்க. ஸோ என்னோடய லிஸ்ட்டில் இருந்தவங்களும் சரி, ஸோ அவங்க வந்து டீமே பண்ணாங்க. ஸோ ஓரளவுக்கு தானே விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கோல்லாம் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி கேண்டி மட்டும் தானே, வேறு மாதிரி கேமில் போயிட்டுருக்கும். ஸோ ஃப்ரீயாக பார்த்திங்களா, குளோபல் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஐயோ போச்சேன். இப்போ என்னமோ கையில் குளோபல் போய் பணியாக மாதிரி இருக்குது. வேறு மாதிரி கபாக்கு நம்ம பக்காடிக்கு 50 வருஷத்துக்கிட்டே ஏறுங்க ஏறுங்க ஏறி அடிக்க அப்படின்னு நம்ம மக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது செம்ம காமெடியாக இருக்கும். உண்மை சொல்ல போனால் என்ன இது, மேட்டூர் டேமில் அணைக்கட்டுமே அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்களே. இங்கே ஒருத்தர் யார் பாதி மிஸ்திரியா. ஸோ இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேம் ப்ளே கொடுக்கக்கூடிய ஒரு மிஸ் பிரியாக்கா, அப்புறம் குயின் நிஷா, அப்புறம் பார்த்திங்கன்னா டெவில் பாப்பா. ஸோ நாலு பேரும் நல்ல பிளேயர் தான். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்காடிகள் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, கிளாஸ் ஸ்குவாட் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணக்கூடியவங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா கஸ்டம் மேட்ச் அதிகமாக வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு காமெடியாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணலான்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வேற மாதிரியாக இருந்திருக்கும் உண்மையால தான் கூட அக்கமாக இருக்கு. ஐயோ ஐயோ எங்கப்பா அது போச்சா, பக்காடிகள் அழுத்தி பிடிச்சி வச்சு அப்பாப்பா அதையே போட்டாக்கு போஸ் கொடுத்தேன். அடிச்சுட்டல போஸ் கொடுக்காமையாக இருக்கும், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அங்கே பாருங்க, ஆஹா சுபாக்கா என்னக்கா பண்ணுற. ஸோ சுபாக்கா தான் பார்த்தீங்கன்னா ஏழுகில், ஆமாம் சுபாக்கா தான், சாரி. ஸோ சுபாக்கா தான் நல்ல கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஐயோ பார்த்தோன்னு தான் தெரியுது, ஏழு கில்லு ஆனால் நின்று நின்று அடித்தாங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆடுறது கொஞ்சம் சிரமம் தான், ஓகேவா. ஸோ இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா வேற மாதிரி கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு அக்கா இருக்குங்க, குயின் நிஷாக்கா. ஸ்ரீ குயின் நிஷான்ற பாருங்க, எஃப்கியூ தமிழிச்சு ஒயிட்டி அக்கான்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. வேற மாதிரியான கேம் ப்ளே பண்ணுறாங்க. 1v2, 1v3லாம் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அக்காட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க மொபைலில் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கக்கா, நான் ஸ்பெக்கில் அந்த வீடியோ எடுத்து நான் என்னோடய சேனலில் போடுறேன் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்டு கண்டிப்பாக அந்த அக்கா ப்ளே பண்ணுறதை கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். ஸோ வேறு மாதிரி கேம் ப்ளே இருக்குன்னு நம்புகிறேன், ஓகேவா. ஐயோ
ஐயோ ரெட்டி எட்டுட்டே குறைஞ்சா நாயங்களா போய் அங்கே பாருங்க நம்ம அக்காவுக்காக டபுள் பேரில் ரெண்டு பிள்ளை விட்டு கொண்டுட்டாங்க வெயில் பாப்பா இதெல்லாம் வந்து கிளாஸ் பாடலில் தான் பண்ணணும் இதெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது ஓகேவா அழுத்தரமா தூக்கரமா அப்படி இருக்கணும் ஸோ வந்துட்டு நல்ல ஒரு கேம் பிளே ஆனால் ஒரு வால் க்ளோவல் போகிறதா இருக்கட்டும் ஸோ ஒரு ஃபயர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கேம் பிளே பண்ணாங்க உண்மையை சொல்ல போனால் மிஸ் பிரியா அக்கா சொல்லிட்டாங்க என்கிட்ட ஏ கோஆர்டினேஷனே சரியில்லடா தம்பி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க உண்மையால் ஒரு ஃபன்காக தாங்க ஸோ கோச்சிக்காதீங்க நான் எல்லாத்துக்கிட்டேயும் வீடியோ வந்துட்டு கோலமான்னு கேட்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம டெவில் அப்புறம் குயின் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆனால் வேறு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக போடலாம் ஸோ ரெவெஞ்சு போகிறோம் தாறுமாரம் அடிக்கிறோம் ஆப்போனண்ட்டியுமா அப்போ வந்து புழக்கிறோம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம பார்த்திங்க அங்கே பாருங்க க்ளோவல் சுத்த போலவே இருக்குது இங்கே பார்த்துக்கிட்டிங்களா ஸோ ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோவல் கரெக்டாக போட்டிருக்கு பசங்க நிறைய பேர் இவ்வளோ அளவுக்கு கூட போடப்பட்டிருக்கு உண்மை சொல்ல போனால் எட்டு பேர் உன்னோட லிஸ்ட்டில் இருக்காங்க ஆமாம் என்னோட லிஸ்ட்டில் தான் இருக்காங்க அப்பப்போ கடலை வந்துட்டு போட்டுக்குவோம் ஸோ வந்துட்டு அப்பப்போ யூனிட் பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு ஜாலியாக பேசுவோம் ஸோ கடலைன்னு சொல்ல முடியாது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இவங்களோடலாம் ப்ளே பண்ணால் ஸோ அவளுக்கெல்லாம் இவங்களோட போய் ப்ளேவும் பண்ணுறதில்ல நமக்கு இருக்கிற ஒர்க்குக்கு அழைக்கு மேலே வேலை இருக்குது ஆனால் செய்யாது சும்மா சுற்றி திரியர் நாய் நான் தான் ஸோ அதெல்லாம் கண்டுக்கப்படாது ஓகேவா அக்கப்பா இருக்கா சுப்பாக்கா மேலே ஏறிக்கிட்டாக்க நம்ம டீம்மேட் கத்திருப்பாங்க போல நேரெல்லாம் ஏறக்கூடாதுமா வந்து கீழே அடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல ஸோ 17 கில்ல சுபா எம்எஸ் வேற மாதிரி கேம்லே ஸோ எல்லாமே பொண்ணுங்க தான் ஸோ பொண்ணுங்க பேர் வச்சுக்கிட்டு இந்த குயினிஷா மிஸ் பிரியா ஸோ ஓரளவுக்கு நல்லா விளாட்றாங்க இது வந்து பசங்க தான் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாலும் ஸோ எங்கிட்ட பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஸோ ஆப்பனில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் இருக்கிற எல்லாருமே எங்கிட்ட பேசியிருக்காங்க வாய் திறந்து ஸோ வேற மாதிரி சொல்லலாம் ஸோ அம்மையாக பயிர் பேசினாங்க ஸோ போடலாம் தம்பி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையை சொல்ல போனால் பேசுகிறதுக்கே ஜாலியாக தான் இருந்தது ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு பார்க்க பார்க்க கொஞ்சம் கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்துச்சு உண்மை சொல்லப்படாக்க பார்க்க நீ எத்தனை க்ளோவல் போட்டாலும் நான் அந்த க்ளோவல் விட்டு போக மாட்டேன் குயின் பாப்பாவாக்க பாருங்க ஐயோ மாறி மாறி அங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்களே என்ன பண்ணுவாங்கன்னே தெரில பார்ப்போம் குயின் நிஷாக்கா அந்த இடத்துல செம்ம கேம்ல பண்ணுவாங்க ஸோ நம்ம பேக்க படிக்கிறேன்ட்டு நம்ம குயின் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜீரோ கில் அவர் மேல் பார்த்தீங்கன்னா மிஸ் பிரியா அக்கா பார்த்தீங்கன்னா ஜீரோ கில் தான் ஆனால் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ ஒரு பேக்கப் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்துட்டு அடிக்க முடியாது போச்சு அங்கே பாருங்க ஆஹா அவுட் ஆஃப் ஜோனில் தெரியாத்தனமாக எழுதி கொடுத்துட்டுன்னு அப்படின்ட்டு நம்ம அக்கா அங்கே பாருங்க குயின் பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த கேமில் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஆபனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விளையாடக்கூடிய பிளேயர் ஸோ விளையாடக்கூடிய பிளேயர் கொஞ்சம் வாயெல்லாம் குளறது இல்லையா அதெல்லாம் கண்டுக்கப்படாது ஓகேவா பார்த்துக்கோங்க குயின் நிஷாக்கா பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி போச்சு ஐயோ போச்சே போச்சே எங்கே இருக்கிறியே அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம அக்கா திங்கிங் இருக்கும் ஸோ நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ணை மட்டும் உட்பீக்கிற மட்டும் உடம்பாடுக்குது ஸோ வந்துட்டு 54 குறையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆபனண்டில் பார்த்தீங்கன்னா 7 அப்புறமேல 2 13 கில் அக்கா அடிச்சிருக்காங்க சுபா எம்எஸ் வேற மாதிரி கேம் பிளே உண்மை சொல்ல போனால் ஸோ நம்ம டீம் சைடு பார்த்தீங்கன்னா மிஸ் பிரியா குயின் நிஷா குயின் டெவில் பாப்பா ஸோ 1 கில் 6 கில் மொத்தம் 7 கில் தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு தமிழை சேர்க்க அடிச்சிருக்க கில்லை பார்த்தீங்கன்னா இவங்க டீம்மேட்ஸ் வந்து அடிச்சு வச்சுருக்காங்க உண்மை சொல்ல போனால் டீம் கோஆர்டினேஷன் இல்லாதனால தான் தோத்தாங்கன்னு எனக்கும் தெரியும் ஸோ நான் அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா தோத்துருக்காங்க அப்படின்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இங்கே கண்டிப்பாக ரிவெஞ்சு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க போட்டாங்களா வீடியோ போடுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு யாருக்குள்ள போகணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டு வீடியோ போடுவோம் ஓகே கேஸ் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆன்லைனில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே கேஸ் லவ் விட செலிபிரிட்டிஸ் மாதிரி லவ் யூ செலிபிரிட்டிஸ் லவ் யூ பாய்